ஜூன் 19 தேதி முதல் சின்னத்திரை படப்பிடிப்புகள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் என அனைத்து பணிகளையும் நிறுத்தி வைக்க முடிவெடுத்துள்ளதாக பெப்சி கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் அதிகரிப்பு காரணமாக சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் ஜூன் 19 தேதி முதல் 12 நாட்களுக்கு மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சின்னத்திரை படப்பிடிப்பை நிறுத்தி வைப்பதாக கூறியுள்ள பெப்சி, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 3 முறை நிவாரணம் அளித்துள்ள நிலையில் மத்திய அரசு தங்களுக்கு எந்தவித நிவாரணமும் அளிக்காதது வருத்தத்தை அளிப்பதாகவும், இதனால் திரைப்படத்துறைக்கு நிவாரணம் அளிக்குமாறும் வேண்டுகோள் வைத்துள்ளனர். வரும் ஜூன் 17 தேதியிலிருந்து சீரியல்கள் ஒளிபரப்பாக இருந்த நிலையில் மீண்டும் முழு ஊரடங்கால் படப்பிடிப்புகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் அருகே வசிக்கும் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வங்கிக் கணக்கில் 25,000 ரூபாய் அனுப்பி அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான். 2015 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாடிய போது மைதானத்தில் தனக்கு பழக்கமான பாஸ்கரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பதான் அவரது நிலைமையை கேட்டு 25,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். பல ஆண்டுகளுக்கு பின்னரும் நினைவில் வைத்து உதவிக்கரம் நீட்டிய இர்பான் பதானின் செயல் அனைவரையும் நெகிழ செய்துள்ளது. இந்த பணத்தை தனக்கு வருமானம் கிடைத்தவுடன் திரும்பி வழங்கிவிடுவேன் என்று தொழிலாளி பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். சீன தலைநகரம் பெய்ஜிங்கில் கொரோனா வைரஸின் தாக்கம் கடுமையாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெய்ஜிங்கில் மீண்டும் கொரோனா தாக்கம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. இந்த முறையும் இறைச்சி சந்தை ஒன்றில் 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பெய்ஜிங் மக்களிடையே பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. 6 தொடங்கிய எண்ணிக்கை கடந்த 5 நாட்களில் மட்டும் 106 உயர்ந்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஊரடங்கு பகுதிகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அமைக்க வழங்கப்பட்ட டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக திமுக தொடர்ந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமங்களுக்கும் இன்டர்நெட் இணைப்பு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக 2019 டிசம்பர் மாதம் 1,950 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டது. இதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் வழக்கு தொடர்பாக வரும் 18 தேதிக்குள் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் ஜூன் 23 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ராகுல்காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பிரியங்கா காந்தி, ப சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய நிலை, பொருளாதார வீழ்ச்சி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, வேலையின்மை, தனியார் மயமாக்கம் போன்ற பிரச்சினைகள் குறித்தும் மத்திய அரசுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது.